ராஜஸ்தான் மாநில சட்டசபை தேர்தல் வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி உள்ளது ராஜஸ்தான் தேர்தல் களத்தில் ஆளும் காங்கிரஸ் பாஜக இடையே கடும் போட்டி நிலவுகிறது இதனிடையே ராஜஸ்தான் மாநிலத்தில் ஏல சீட்டு மோசடி வழக்கில் பதினைந்து லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்டதாக அமலாக்கத்துறை அதிகாரிகளை அம்மாநில லஞ்ச ஒழிப்பு காவல்துறை அதிரடியாக கைது செய்திருப்பது தேசிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது அமலாக்கத்துறை அதிகாரிகள் நவல் கிஷோர் மீனா பாபுலால் மீனா என்ற இருவரும் ஏலச்சீட்டு மோசடி வழக்கில் கைது நடவடிக்கை மேற்கொள்ளாமல் இருக்க பதினேழு லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளனர் இதனைத் தொடர்ந்து ஏழு சீட்டு மோசடி நபர்களிடம் பதினைந்து லட்சத்தை லஞ்சமாக பெற்றுள்ளனர் அப்போது லஞ்ச ஒழிப்பு காவல்துறை இந்த அமலாக்கத்துறை அதிகாரிகளை கைது செய்து அவர்களிடமிருந்து கத்தை கத்தையாக பணத்தை கைப்பற்ற உள்ளது தற்போது அமலாக்கத்துறை அதிகாரிகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு சிறையில் அடைக்க ராஜஸ்தான் மாநில அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது